morning to all. Welcome to my channel. இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி, ஃப்ரெஷ் கொத்தமல்லி எடுத்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி ப்ளேட்டில் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்களா, பச்சை மிளகாயும் புளி, இந்த மூணு வித் சால்ட். இதோட நம்ம இது மூணு அதாவது மெயின் இன்க்ரீடியன்ஸ் மல்லி, செகண்ட் ஒன் க்ரீன் சில்லி. உங்களுக்கு தகுந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அவங்கவுங்க ஃபேமிலி சிஸ்டம் பிரகாரம். அதுக்கு ரிலேட்டடாகிட்டு குவாலிட்டடாக நீங்கள் இந்த புளியை கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது மூணு வித் சால்ட், இதோருக்கு தேவையான உப்பு இதையும் போட்டு நம்ம இப்போ சிம்பிளாக ஒரு சட்னி பண்ண போகிறோம். சரியா, இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நம்ம இதை அரைச்சிட்டோங்க. இப்போ நம்ம இது வேறு ரெசிபியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நம்ம இதில் கடுகு மட்டும்தான் தாளிக்க போகிறோம், கடுகும் தாளிச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த எல்லாருக்குமே தெரியும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற எந்த பொருளும், ஐ மீன் நம்ம இது ரீப்ராசஸ் பண்ணுறது இல்லை, அடுப்பில் வச்சு ஒன்றுமே பண்ணாமல் நம்ம இந்த க்ரீன் மல்லியை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சட்னி பண்ணியிருக்கோம். அப்போ உங்களுக்கு இது சிம்பிளாகவும் பண்ண முடியும், டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு டிஷ், ஈஸியாக பண்ணிக்க முடியும். எல்லா இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் இது நல்லாவே குட் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ எல்லாம் சிம்பிளாக சிம்பிள் வேலை நமக்கு கொத்தமல்லி, நமக்கு நிறைய வேலை பண்ணுவாங்க, நிறைய விதத்தை நம்ம இந்த கொத்தமல்லி யூஸ் பண்ண முடியும். அப்படி இப்படி சட்னி பண்ணும்போது கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும், அந்த க்ரீனிஷ் கலர் போகாமல் இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த அதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இது கொரடா சட்னி நல்லாயிருக்கும், அது எல்லாத்துக்குமே குட் காம்பினேஷன், தோசைக்கு இட்லிக்கெல்லாம் ரொம்ப குட் காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கிறது இப்போ கம்பு தோசை தான் பண்ணியிருக்கோம். நம்ம கம்பு தோசை பார்த்தா உங்களுக்கு தெரியும், நான் காமிச்சு தரேன் பாருங்கள், கம்பு தோசை தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஏற்கனவே நம்ம எப்படி ஹவு டு மேக் கம்பு தோசைங்கிறத நம்ம க்ளீனாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இது குட் காம்பினேஷனாக இருக்கும் இந்த சட்னி. ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி சிம்பிளாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்தா தான் வளர சிம்பிளான சின்ன சின்ன ரொம்ப விஷயத்தை வச்சே நமக்கு இந்த சட்னி நீட்டாக பண்ண முடியும். ஸோ எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கா இல்லையா தெரியும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ரமோட் பண்ணுங்கள். நீங்கள் தர ப்ரமோஷன் தான் நமக்கு வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான், குட்டி குட்டி வீடியோஸ் இந்த ஃபீல்டுன்னு கிடையாது, குக்கிங்கிற ஃபீல்டோ அல்ல ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு கிடையாது, எல்லா ஃபீல்ட்லேயுமே குட்டி குட்டி இருக்கிறவங்களை ப்ரமோட் பண்ணும்போது தான் மேலே வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இதை இந்த குட்டி குட்டி வீடியோஸை பெரிய பெரிய வீடியோக்காரங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த இது நமக்கு அது நமக்கு பார்க்க பார்க்க தெரியும் அது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு கொடுக்க தேவையில்லைங்கிறது நான் சொல்லலை, அவங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் ப்ரமோஷன் கொடுக்கணும், அதேமாதிரி குட்டி குட்டி ப்ரமோஷனுக்கு நீங்கள் எல்லோரும் கை கொடுத்தீங்கன்னா ஐடியாஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்கிறது என் தரப்பில் உள்ள கருத்து. விருப்பம் இருந்து ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெய் ஸ்ரீராம், சிதம்பரம் விஜய். நெக்ஸ்ட் சிம்பர் வீடியோவில் பார்க்கலாம்.